இல்லை, ஹோட்டல் இல்லை, எங்கேயுமே தங்கத்துக்கு தகுதியான ஒரு ஆதாரங்கள் எதுவுமே வசதி இல்லை, அடிப்படை வசதி இருக்காது. அப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த குதிரை காரில் என்னென்னா ரெண்டு நாள் தேவையான அந்த ஃபுட்டுக்கு குதிரைக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன தேவையோ அப்படின்னு சொல்லி எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டு அவர் பயணத்தை ஆரம்பிக்கிற மொத்தம் மூணு பேர், குதிரைக்காரர், குதிரை, அவர் கைடு, அடியன். இதில் வந்து குதிரைக்காரர் வந்து சின்ன வயசில் அவங்க அப்பா கூட அங்கே போயிருக்கிறார் தாமருக்கு வந்து, அதுக்கப்புறம் போனதில்லை. நம்ம கைடு வந்து அங்கே தாமருக்கு போனதில்லை இப்போ ஃபஸ்ட் டைம், ஆனால் நேபாளி பாச தெரியும். அடியன் போயிட்டு இருக்கிற முதல் நாள் போனோடனே அந்த ஐஸ் மேலே ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா ஐஸ் ரெயின் அப்படின்னா திடீர்னு ஃபுல்லாகவே ஸ்னோ, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே ஒரு ஒன் ஃபீட்டு ரெண்டு ஃபீட்டுக்கு வந்து அந்த நிலம் மூடிடும். அப்போ ரூட் தெரியாது, அதுதான் அந்த இடத்துல செக் பாயிண்ட். அப்போ அந்த இது நாங்கள் போகிறப்பே வந்தது. அப்போ என்ன சொல்கிற குதிரைக்காரர், இது மாதிரி நம்ம இங்கே வந்து இருக்க முடியாது, வந்து கரையிறதுக்கு ரூட் தெரியறதுக்கு நம்ம ரெண்டு நாள் ஆகிடும், சன்லைட் வரணும், நம்ம திரும்பி ரிட்டன் தான் போகணுங்கிறப்ப அடியனுக்கு மறுபடியும் போயிட்டு இப்போ இதை வந்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கைடு கேட்குறேன். கைடும் பயந்துக்கிறார், இல்லை நான் இதில் ஒன்றும் பண்ண முடியாது, நான் கிளம்பணும், ரிட்டன் ஆகணும் அப்படின்னு. இல்லை நீங்கள் ரெண்டுமே கிளம்புங்கன்னு சொல்லி அவங்களோட என் பேக்கு இருந்த பைசா எல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த இதில் சூழ்நிலை நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ரெண்டு நிமிஷம் நடக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஜெர்க்கின் அந்த கோட்டு எல்லாத்துலேயுமே ஐஸ் வந்து நல்லா ஒரு பத்து கிலோக்கு மேலே தேங்குற மாதிரி எல்லாம் வெயிட் ஆகும், அதெல்லாம் உதவிட்டு போகிறோம். அப்போ அவங்க வந்து ரிட்டன் போகல, ஏன்னா இவங்க தனியாக போகிறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பாகத்தில் நாராயணன் தான் அவங்கள வந்து நம்ம கூட அனுப்புகிறார், அவங்க ஓடியாடுறாங்க பின்னாடி. ஒரு ஒரு கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணுறப்போ அது பார்த்தா அந்த இந்த ஸ்னோ ரெயின் வந்ததுக்கு அடையாளம் தெரியல, அது வந்ததான ஒரு கேள்வி கண்ணுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு வைக்கலாம், ஒரு பசுமையான ஒரு பூஞ்சோலை இருக்கு. நம்ம ஊரில் வந்து ஒரு கார்டன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஏரியா பார்க்குறோம் கண்ணில். அது அடியனால அதை எடுத்துக்க முடியல, எப்படின்னா இவ்வளவு ரிஸ்கில் இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல இப்படி சாதாரண ஒரு இடம் இருக்குதா அப்படிங்கிறப்ப அந்த துறக்கார் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் அந்த உங்களோட வயாக்கின் தான் உங்களுக்கு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரே நாளில் தான் நம்ம போயிடுவோம் சொல்லி போனோம். அதே மாதிரி நம்ம போய் ரீச் ஆகணும். அந்த கண்டக உற்பத்தி ஆகிற இடம் தான் தாமோதர குன்று. அந்த இடத்துல என்னென்னா தாமோதர மவுண்டனு அன்னப்பூர்ணாவில் ஒரு பார்ட். அந்த தாமோதர என்ன அப்படின்னா ஃபுல்லாக சால கிராமம் மலாது, அங்கே வந்து சால கிராமம் சின்ன சின்ன திருமணியாக இருக்கமா அப்படிலாம் நம்ம தொடர்ந்து சொல்லுவாங்க. மலையே சால கிராமம், அதில் என்னென்னா பெருமாள் சங்கசக்கர கதை நிறையா இருக்காது. அவருடைய திருவடி சேவை ஆகுது, அவருடைய சக்கரம் தனியாக சேவை ஆகுது, அது ஆதிசேஷனுக்குள்ள அவருடைய சங்கம் சேவை ஆகுது அந்த மலையில். அப்போ அந்த குதிரைக்கார சொல்கிறார், நான் அன்றைக்கெலாம் வந்து இந்த மாதிரி கரெக்டாக எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அப்படி அப்படியே சாஸ்திரமாக வந்துட்டு மலையிலேருந்து. அப்புறம் அதை தாண்டி உள்ள போகிறோம் தாமர் கொண்டு போனோன்னு அந்த கைடும் சரி அந்த குதிரைக்காரரும் சரி அதெல்லாம் அன்கான்சியஸ் ஆகிட்டு அதெல்லாம் வாமிட்டி. ஏன்னா அந்த கிளைமேட் அந்த கிராவிட்டியை அவங்களால அனுபவிக்கிறதுக்கு தகுதான தகுதி இல்லாத அளவுக்கு பெருமாள் மாத்திராரும் கூட சொல்ல முடியாது. அவங்களால இன்னும் பார்க்கணும்னு தோணலை, நேராக போனால் அந்த குந்தில் போனோன்னா மனசில் அவ்வளோ ஒரு இது. அப்புறம் அந்த சொன்னாங்களே இந்த துளசி போட்டு உள்ளே போவோமாங்கிற ஒரு ஆராய்ச்சி பாவத்தில் வந்து நம்பிக்கையில் பாவத்தில் நம்ம துளசி போகிறப்ப அந்த துளசி எதுவுமே ஆகலைங்கிறப்ப மனசில் ஒரு பெருமை வந்துச்சு. அதில் என்னடா இப்போ சொன்னாங்களே இப்போ நம்மளால் பண்ண முடியலையே அது போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் துளசியில் இருக்கிறோம். அது அதே மாதிரி வட்டம் அடிக்குது, ஒவ்வொரு ரவுண்டாக உள்ளே போய் நேராக போய் இறங்குது. அப்போ தான் அந்த துளசிலி போனோன்னு அது பட்ட அந்த சனகிராம திருமணி சிலை வந்து அப்படியே மேலே வருது. இதனால் அது ஜெயனிக்கமே கையில் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்த லீஃப் வைக்கிற அடுத்த லீஃப் வைக்கிற இதே மாதிரி 20 லீஃப் வச்சுனேன். மொத்தம் 21 லீஃப் இருந்தது, 20 லீஃப் வச்சு 20 லீஃபும் அதே மாதிரி போகும் பயங்கர திருப்தி. அப்படியே நியூஸ் நீட்டாக பார்த்தா அந்த ஒரு பக்தர் என்ன பண்ணிருக்காருன்னா நேபாள் பக்தர் ஹெலிகாப்டரில் கொண்டு போய் ஒரு குருவாயூர் பண்ணும் திருமணியும் சின்ன கருடாவில் வரை அங்கே பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. ஹரே கிருஷ்ணா. அது தனியாக ஒரு சின்ன சென்டர் பண்ணி போட்டு பூஜை மாதிரி யாராவது போனாலும் அதை அங்கே நம்மளுக்கு ஒரு அச்சவாதத்தில் பெருமாள் இருக்காருன்னு பார்க்கறதுக்காங்க. ஆனால் என்னென்னா நம்ம அந்த நாலு நாள் முன்னாடி அன்கான்சியஸில் அந்த ஹோட்டலில் நம்ம படுத்துருக்கப்ப அன்னைக்கு நைட் கனவுல வந்து அங்கே நான் பெருமாள் வந்து இப்படி தான் இருக்காருன்னு காட்சி கொடுக்குறப்ப அந்த கேடுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி குருவாயூர் மாதிரி இருக்காரு அங்கே அப்படிங்கிறப்ப அங்கெல்லாம் கோயிலாக இருக்காது ஒரு குண்டு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து சில சாதாரணம் எடுத்துக்கிட்டு திரும்பி வரோம். அப்போ என்னென்னா இந்த பைக் யாத்திரையில் வந்து அதுதான் நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த பைக் யாத்திரையில் மெயினாக அவ்வளோ கிலோமீட்டர் போனோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த தாமோதர குன்று வந்து நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணிடுச்சு. இல்லை தாமோதர குன்று நான் வந்து அதை டச் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த திவ்யதாஸ் யாத்திரையை முக்தியாத்திரை முடிச்சிடணும். ஏன்னா மீது எல்லாம் கவர் பண்ணிட்டு அடுத்தது என்னன்னு கேள்விக்குரிய உங்களுக்கு தேவையே இல்லை, அடுத்து என்ன பண்ணுங்கிற பிளானே இல்லை, என்னன்னா சரிங்கிற முடிவில் தான் அங்கே போனோம். அதனால அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ நீங்கள் இந்த பைக் முடிச்சாலும் இப்போ ரீசெண்டாக ஃபோர் வீலரில் நீங்கள் திவதேச யாத்திரை பண்ணான்னு சொன்னாங்க இல்லையா, இந்த ஃபோர் வீலர்னா அது அது எப்போ ஆரம்பிச்சுங்க? அதாவது அது அது முடிச்சுட்டு நான்